I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not. Hello friends, welcome and welcome back to my channel. Namma channel ku neenga kudutha namma kai channel subscribe panninga seriya andha suriya andha kannu koosudhu vadi namma inge indha friends pathinga namma ipa neriya perukku theriyadhu bureau enga kattrundu andha edatha dhaan na paaka poren sir andha velnaadukku porna bureau kattana avanga theriyadhu namma seriya epinni vandha theriyum ungalukku thaalam kuda junction namma ipa seriya aarambai kitta neekam anga pinne kattan garments la paarenga இதுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்துருக்கு அதெல்லாம் கார்மெண்ட்ஸ் இங்கே இருந்தால் ரோட்டர் மாதிரி கடையில் அமர்ந்துருக்காங்க. எனக்கு வயல் இதெல்லாம் பத்த பசையில் இருக்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது என்ன நானும் முன்னாடி நான் போன நாங்கள் வந்து சிக்னல் மட்டக்களப்பில் உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் பட்டு பக்கத்தில் சிக்னல் இருக்குது தானே. அதாவது செங்கடிக்கு போகிற வழி வேறு ஒரு செங்கடிக்கு போகிற அந்த ரோட்டில் ட்ரிங்க் ரோட்டில் பார்த்திங்கன்னா சிக்னலுக்கு பக்கத்தில் இடது பக்கம் இருந்தது. இப்போ வந்து அந்த இடத்த பார்த்தீங்கன்னா புதுசாக வேறு இடத்துக்கு மாற்றிக்காங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை, சில நேரம் தெரியாதாக்களும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்காக தான் முக்கியம் போகிற காரணமே. இப்போ ஏற்கனவே தெரிஞ்சாக்களை பார்த்திங்கன்னா ஊர்களை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய ஊர்களை எப்படி மாற்றுற மாதிரி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படி அதையும் பார்த்துக்கலாம். அப்படி நம்ம ட்ராவலை தான் எடுக்க போகிறோம். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெரியாதாக்களுக்கு இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருந்து கொண்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 6:50 இருக்கோம். இப்போ நம்ம 6:50 நம்ம ட்ராவல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு முன்னுக்கு வரும்போதே அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வள்ளுவர் சிலை ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த இடங்கள் அப்படி பார்க்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் பச்சை பசையே இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய அதாவது நமக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்னா இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படியே காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிரைவிங் ஸ்கூல், அதாவது எக்ஸாம் எழுதுகிற இடம் எங்கே இருக்குது, மெடிக்கல் போகிறது எங்கே இருக்குது, இப்படி நிறைய இடங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ட்ராவல் மூலம் அப்படியே காட்ட போகிறோம். டைமில் கொஞ்சம் மலையில் அதெல்லாம் நல்லதாக போயிட்டு இங்கே இடது பக்கம் ராவண சிலை அப்படியே போயிட்டு ராவண சிலை இருக்க அடுத்த ஜங்ஷன்லேயே இடது பக்கம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஃப்ரண்ட்டு இங்கேலாம் அப்படியே கிரவுண்ட் இருக்குது. இடது பக்கம் கிரவுண்ட் அப்படியே அதோட சேர்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6:50 ஸ்கூல் அப்படியே. அது நமக்கு முன்னுக்கு போயிட்டு அதுக்கு முன்னுக்கே பார்த்திங்கன்னா பாரதியார் சிலை இருக்குது அப்படியே. இது வந்து சிறுவர் பூங்கா, இங்கே இடது பக்கம் இருக்கிறது சிறுவர் பூங்கா அப்படியே. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட். அதுக்கு அங்காளம் நம்ம பார்த்தோம்னா அப்படியே இது அப்படியே மார்க்கெட் 6:50 மார்க்கெட். இது எவ்வளோ தூரம் மட்டும் போகுதுன்னு பாருங்கள் இந்த மார்க்கெட் பார்த்திங்களா, ரொம்ப பெரிய மார்க்கெட் ஃப்ரெண்ட் இந்த ஏரியா அப்படியே. இப்போ நமக்கு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 9:57 கிட்ட ஆகிட்டு நேரம். இப்போ நம்ம இன்னும் இது 6:50 தாண்டலை. ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறது எங்கே இருக்குன்னு தெரியாது, அதாவது டிரைவிங் ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறது எங்கே இருக்குன்னு தெரியாது, மெடிக்கல் போகிற இடம் தெரியாது, சரியான ஸ்பாட் தெரியாது. நான் அப்படியே உங்களுக்கு அதை ட்ராவல் மூலம் அப்படியே காட்டுறேன். இன்றைக்கு பார்த்து விடுத்த வாகனங்கள் பெருசாக காணலை, அதனால நம்ம கொஞ்சம் நல்லதாக போயிட்டு இல்லாடி கடும் வாகனமாக இருக்குது. இன்றைக்கு வாகன தொண்டையும் காணலை. இவ்வளோத்த ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த டிவிஎஸ் ஸ்டோரேஜ் இருக்குது. அதாவது டிவிஎஸ் ஸ்டோரேஜ் நம்ம வாங்கின பார்ட்ஸ் வாங்குறதுனா நம்ம இடத்தை வாங்கலாம். இந்த இருக்குது வலது பக்கம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. நான் அந்த இதுக்கு இந்த இடது பக்கம் போகிறதுல நானும் கராச்சியில் போயிட்டு பைக்கெலாம் எனக்கு கொடுக்குறேன்னா இங்கே போயிட்டு அது அதில் சேர்ந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டேட் இருக்குது. இதை நம்ம சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ அழகு. இதாவது நம்ம ஒரு குட்டி அரபு நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி பார்த்திங்க காத்தாங்குள்ளே நிற்கும். இது எல்லாருக்கு ரவுண்டப் போட்டார் இது இங்கே ஊருக்குள்ளே போகிறது. நம்ம ஊருக்குள்ளே கண்டிப்பாக அது வீடியோ நடுக்கத்தான் ஒன்று பியாச்சு. இதை பார்க்குற நேரமே எனக்கு எப்பயுமே அந்த ஒரு காத்தா இதுக்குள்ள குட்டி அரபு நாட்டுக்குள்ளே போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வர எப்பயுமே. இந்த லைன்லேயே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பேனிஞ்ச மாதிரி தான் இருக்குது. கத்தார், சவுதி, துபாய் அந்த ஏரியாவில் இருக்க மாதிரியே அப்படி லைனில். ஆனால் காத்தாங்குள்ள மட்டும்தான் இந்த பேனிஞ்ச மரங்கள்லாம் பெருசாக பார்த்துருக்கேன், வேறு எங்கேயும் நான் பார்த்த மாதிரி நான் காணலை. ஆனால் இந்த ஏரியாவில் தான் கூடுதலாக கண்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் இருக்குதானே வார சிக்னலில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடன் இருக்குது லைனில். அது இந்த டைமில் கொடுப்பாங்கன்னு தெரியல, இருந்தால் நம்ம வீடியோ போடலாம். ஆனால் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்கள் அவ்வளோ என்ன அந்த சிக்கன் சவரமா அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வெளிநாட்டில் சாப்பிட்ற சாப்பாடு ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். இல்லை காட்டுறேன் நமக்கு இப்போ சிக்னலில் போட்டுட்டாங்க. இப்போ சிக்னலை நம்ம தாண்டி போகக்கூடாது. இப்போ கொஞ்சம் சிக்னலுக்கு அந்த வெயிட் பண்ணணும் பார்ப்போம் அதில் காட்டுறேன். ஏன்டு தெரில இன்றைக்கு ஃபுல்லாக ரோட்டில் சனத்தையே காணல. ஏன்னா அந்தளவு ரொம்பவும் ஃபுல் ட்ராஃபிக்காக இருக்க வேண்டிய ரோட் இன்றைக்கு அனாதியாக கிடக்கு. ஆனால் கடையெல்லாம் திறந்தான் இருக்குது, வெள்ளிக்கிழமையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தா தான் இந்த ஏரியாலாம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கடைகள் எல்லாம் இருக்குது, அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால ரோட்டில் வாகனம் குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ இது வாகனத்தை பெருசாக காணலை.
நம்ம நேரத்தில் வந்தபடியே தெரில என்னென்னு தெரில, ஏன்னா நம்ம இப்போ 9:50 கிட்ட ஆகிடுதானே நேரம், அதால் தெரில. காத்தாங்குடியை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது கொழும்பு இல்லாத சாமான் கூட இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்ட்ஸ் கடையிலேருந்து அந்த உடுப்பு கடையிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட், அப்படியே இருக்குது மொத்தமாக. என்ன சாமான் வேணாலும் நம்ம இங்கே வந்து வாங்கலாம். இங்கே வரங்க இவ்வளோ அழகான பள்ளி வாசல் பார்த்திங்களா, அதோட பள்ளி வாசல் இருக்குது. இந்த சிக்னலை பொறுத்த மட்டும் தான், இந்த சிக்னல் பெருசாக வேலையே செய்கிறதில்லை, அதை எப்போ பார்த்தாலும் அது ஓஃப்லேயே கிடைக்கும், அது பெரிய அந்த யூஸ்ல இல்லை ஃப்ரெண்ட். இது இன்னும் நம்ம இந்த காத்தாங்குடி இன்னும் இது முடியலை ஃப்ரெண்ட், நீங்கள் பாருங்கள் அப்படியே. இப்போ தான் அந்த வெல்கம் போட்டே வருது அடுத்த அதுக்கங்கலை. இப்போ ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்லடி இப்படி ஊரெலாம் வரும். கல்லடியில் என்னென்ன சிறப்பு அந்த இடங்கள்லாம் காட்டுறோம். கல்லடியில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல் ஏரியா இருக்குது, அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குண்டி. இங்கே பாருங்கள் தான் காத்தாங்குடியில் வெல்கம் போட். ஆனால் இதில் அழகே ஒரு தனித்துவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவம் பார்க்குறதுக்கு காத்தாங்குடி சரியான பசி பசிக்கு இந்த டைமில் நமக்கு எங்கேயாச்சும் சாப்பிட்லான்ட்டு பார்த்தேன். காலை நேரத்தோட சாப்பிட்டு வராதால இவ்வளோ பெரிய தொல்லை நமக்கு, எல்லோரும் பஸ்ஸுக்கு அந்த வெயிட்டிங் போல். இன்றைக்கு கொஞ்சம் மழை இல்லை ஃப்ரெண்ட், இல்லாட்டி சரியான மழை இங்கேலாம் இன்றைக்கு மழை பெருசாக காணலை. நம்மளோட ஊர் பார்த்திங்கன்னா மழையும் மப்பமாக கடந்தது. நான் நினச்சேன் இங்கேலாம் பார்க்கலாம் மழை பெய்யுண்டு, பார்த்தா இங்கேலாம் பெருசாக மழை ஒன்றையும் காணலை. அதால் நமக்கு நல்லதாக போச்சு. இங்கே பாருங்கள் தலைவர் எவ்வளோ அழகாக க்ரோஸ் பண்ணி போய்கொண்டிருக்காருண்டு. ரோட்டில் இந்த நாய்க்கிளையில் தொல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய தொல்லை ஃப்ரெண்ட். இந்த பாருங்கள் அதான் இது இப்போ கொஞ்சம் பகலில் கொஞ்சம் பரவாயில்ல, இரவு நேரத்தில் வரும்போது கடும் ஸ்பீடாக வரக்கூடாது. ஏன்னா நாய் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் வந்து ரோட்டில் க்ரோஸ் ஆகிக்கொண்டிருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட கல்லடிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம கல்லடிக்குள்ளே நிற்கும் நில்லுங்க, இந்த இடத்துக்குள்ள காற்று நில்லுங்க வாரங்க. இப்போ கல்லடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களை இப்போ நான் காட்டுறேன்னு வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ எடுத்து பார்க்க ஒரு பிள்ளையர் குசியில் ஒன்று போயிருக்கும் பருவம். இன்னொரு அதிசயம் முதல்ல இன்றைக்கு பார்த்து ரோட்டில் வாகனத்தை பெருசாக காணலை. என்ன இன்றைக்கு எல்லாம் சாரியெல்லாம் கட்டி போகிறாங்க என்ன தெரில. சரி வெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் இந்த ஏரியா இங்கேருந்து அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பச்சை பசேன்னு இருக்குது பார்க்குற இடமெல்லாம் அப்படியே பார்த்தீங்களா. இந்த இடத்த மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா நான் உங்களுக்கு ஈஸியான ரோட்டை தான் காட்ட போகிறேன். நான் அப்படியே ரவுண்ட் நேராக போய் ரவுண்ட் அவுட்லாம் காட்ட போகிறதில்ல, உள்ளால் எப்படி போகிறேன் அது ஈஸியான ரோட்டை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பீரோ கட்டுறதுக்கெலாம் போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் போகிறது, டிரைவிங் ஸ்கூலுக்கு எங்கே மெடிக்கல் போகிறது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்படியே. இது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் வலது பக்கம் பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் அப்படியே இல்லைங்க காட்டுறணும் உங்களுக்கு. இன்றைக்கி பஸ்ஸில் அன்றைக்கி என்ன தெரியல வருது, இன்றைக்கி ஸ்கூலில் ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். கல்லடியை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் பேனிஞ்சு மரம் எப்படி லைன் நினைக்கிற மாதிரியோ, அதே மாதிரி இங்கேயும் நாட்டுக்கு அந்த இது என்ன சொல்கிறது, இங்கேருந்து அப்படியே கார்டன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லொக்கேஷனை பாருங்கள் அப்படியே கார்டன் மாதிரியே ஃபுல் லைனில் இருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட். அப்படியே பரவாயில்ல, இன்றைக்கு நமக்கு எந்த ஆரம்பம் ஓட்டில் முடிஞ்ச நல்ல வாகனங்கள்லாம் குறைவாக தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் நல்லந்தான். ஏன்னா இந்த இடத்த பற்றிலாம் நம்ம ஏற்கனவே கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம மணிக்கட்டு கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கல்லடியில் உள்ள ரவுண்ட் அபவுட் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கட்டு கோபுரம். இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்கு 10:20 ஆகிட்டு ஃப்ரெண்ட். இங்கேருந்து பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட நம்ம கல்லடி பாலத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கணும். கல்லடி பாலத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 meters தூரத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் இப்போ சரியாக இந்த மெடிக்கல் நம்ம போட போகிறோன்னு போகணுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இடது பக்கத்தில் நீங்கள் இந்த இடத்துல இறங்கினாலும் பரவாயில்ல, அவடத்துலேருந்து ஒரு 20 meters தூரம் தான் இருக்குது. அந்த இருக்கு MBA போட்டுக்காங்க, அந்த போட்டு பக்கத்தில் நீங்கள் இறங்கினாலும் சரி, அந்த மரத்துக்கு அங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் அது. நீங்கள் இடத்த இறங்கினீங்கன்னா அந்த மெடிக்கலை நம்ம இடத்தையே போட்டுக்கலாம். அதனால் மெடிக்கல் போகிறதுக்கு முதல் ஃப்ரெண்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இல்லாட்டிக்கு நீங்கள் நேரத்தோட வந்து இங்கே விசாரிக்கணும். நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் டேட் போட்டுருவாங்க நீங்கள் எப்போ வரணுண்டு. நீங்கள் டேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இருக்கிற மெடிக்கல் சென்டருக்கு நீங்கள் வரணும். அந்த போயிட்டு கொஞ்சம் இங்கேருந்து நம்ம வலது பக்கத்துக்கு நேருக்கு பீச்சுக்கு போகலாம் ஃப்ரெண்ட். இந்த தான் கொஞ்சம் போயிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருங்க, பார்க்காத லிங்கில் போகிறேன், அப்படியே பாருங்கள். எத்தனை முறையும் பார்க்க பார்க்க அழகாதது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லடி பாலம் தான் ஃப்ரெண்ட். இதுக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா இது கருத்த பாலம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளைப்பாலம்னு பார்த்திங்கன்னா இது புதுப்பாலம். கருத்த பாலத்தை பாலத்தை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. நான் அதை வரலாறு உள்ள பாலம் அது. நான் அப்படியே நான் ஏற்கனவே அந்த பாலத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணி போட்டு நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இந்த பாலத்தை பார்த்திங்கன்னா இது புதுசாக கட்டப்பட்டது. இது இதுக்கு அங்காள பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது இந்த கண்டிப்பாக இந்த ரோட்டை தான் ஃப்ரெண்ட் இங்கே பார்க்க வேண்டிய. இந்த நம்ம இப்போ நேராக போக போகிறதில்ல, இதில் இந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் தான் திரும்ப போகிறோம். ஏன்னா இது வந்து ஷோட், இது நீங்கள் மேலால் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் ஷோட்டாக பார்க்கலாம். இதில் இருந்து நம்ம இடது பக்கம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னுக்கே பாருங்கள், ஒருத்தர் சேர்ச் இருக்குது. இந்த சேர்ச்சுக்கு போகிற ரோட்டெல்லாம் போகணும் உள்ளால். இது வந்து சேர்ச் என்ன ஃப்ரெண்ட், இங்கேயும் தண்ணியாக தான் இருக்குது, இங்கேயும் வெள்ளம் வந்திருக்கு ஃப்ரெண்ட். நம்மளோட ஊரம் மாதிரியே நல்லா இருக்கு. தண்ணியில் போக விடுங்கள், நமக்கு என்ன போ. ஆறும் ஊரெல்லாம் ஒண்டா இருக்கு, ஆறு ஊரெல்லாம் ஒண்டா சேர்ந்த மாதிரி ஊருக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக. ஏண்டா இது வந்து ஆற்று ஓரம் ஃப்ரெண்ட். அப்படியே இந்த மரம் தெரி தானே இடது பக்கம் பாருங்களாம். இந்த மரம் தெரி தானே கொஞ்சம் முன்னுக்கு வந்து காட்டுறேன். இங்கே தோணியெல்லாம் இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட். என்ன இதில் எப்பயுமே வெள்ளம் வர வரக்கூடிய இடம் தான் இது. ஏன்டா ஆறு வந்து பக்கத்தில் இருக்கிற வெள்ளப்பறக்கு வந்துச்சுன்னா இந்த ஊருக்குள்ளே வந்துடும் இந்த ஏரியாவுக்குள்ளே. ஆனால் இப்போ எது மட்டும் வந்துருக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள் ஆறு ஆறு மாதிரி தான் பார்க்கறதுக்கு. இது வாகனம் வந்தபடியாக தான் இப்போ நான் இதுக்காக நான் போய் கொண்டிருக்கேன். வேறு வழி இல்லை, எப்படி நம்ம போகத்தான் போகணும். இந்த ஏரியாவில் தான் போகணும். ஏன்டா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே. இனி அங்காலையும் தண்ணி இருக்கா என்னென்னு தெரியா ஃப்ரெண்ட். ஆனால் மழை பெஞ்சா பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தாண்டிருக்கும். இப்போ அதுவும் அங்கே என்ன நிலைமை தெரியல. போகிற வழியில் பார்ப்போம் என்ன பிளானிங் இப்போதைக்கு. இல்லைன்னா உங்களுக்காக தான் நான் இப்போ மெனக்கட்டி நான் இடத்த மட்டும் வந்த நான் இந்த இடத்தையும் காட்டும் அப்படி இந்த இடங்களையும் வெடி எடுத்து வருவோம். உண்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் வெள்ளம் வந்திருக்கேன்னு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னொரு இந்த இருக்கு இடத்தையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஆற பாருங்கள் எப்படி கடல் கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் மட்டக்களப்பில் பெருசாக மழை பெய்ய ஆரம்பிக்கலை. ஆனால் மழை பெய்ய ஆரம்பிக்காமலே எப்படி இருந்தால் மழை பெஞ்சால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து அது காட்டு வளம் காட்டு வளம் தான் சொல்லியிருந்துருக்காங்க. ஆனால் அந்தளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை பெய்யல. ரைட் ஃப்ரெண்ட் நான் சொல்ல அடுத்தது வந்துட்டு பாருங்கள். இதான் வலது பக்கம் பார்த்திங்கன்னா இதான் நம்ம வந்து டிரைவிங் ஸ்கூல் எக்ஸாம் எழுத வருவோம் தானே. அதுதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்காங்க, வெளில சேட்டில் நிற்காங்க அவங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட். இன்னும் நமக்கு அந்த ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது, அந்த பெண்டில் திரும்பினா சரி நம்ம வந்துடும். அது எங்கே அந்த மார்க்கெட் அடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க மட்டும் மார்க்கெட் கேட்டினாலே சொல்லுவாங்க. எல்லாம் யார் யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அடுத்து இங்கே பாருங்க இதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா அந்த திரு தானே, இதெல்லாம் காந்தி பூங்கா. நம்ம மெயினில் வந்திருக்கலாம். என்ன இது வந்து ஷோர்ட் கட், உங்களுக்கு லேஸாக காட்டு வந்தேன் அந்த மெயினில் வந்தேன்னு கேட்டு வரதோட. இது வந்து லேஸ், இதெல்லாம் காந்தி பூங்கா ஃப்ரெண்ட். இந்த ஏரியா காந்தி பார்க் ஏரியா தான் இது. இங்கே இங்கேயும் பிள்ளை தான் ஃப்ரெண்ட். என்ன சொன்னேன்தானே மழை பெஞ்சால் மட்டக்களப்பு பக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இதே தாண்டும். எந்த ஆறு வந்து பக்கத்தில் இருக்கிறதால தான் பிரச்சனை. ஆற்று வெள்ளம் வந்து வெளியிட்டு ஃப்ரெண்ட். இப்போ இதில் இருந்து ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வலது பக்கம் தான் இப்போ திரும்ப போகிறோம்.
டருக்கு. நீங்கள் இங்கே வந்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபோட்டோ காப்பி அடிக்கின்றாலே இந்த வலது பக்கம் இருக்குது கடை வழியில் மாடிச்சிக்கலாம், ஃபோட்டோ காப்பி அடிச்சிக்கலாம், இங்கேயே ஃபோட்டோ காப்பி பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன தேவை, ஃபோன் இந்த ஃபார்ம் ஃபில்லாக பண்ணதில் அடி, இங்கேயே ஃபார்மை ஃபில்லாக பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஏன்னா தெரியாதாக்கள் இங்கே தான் ஃபார்மை ஃபில்லாக பண்ணுவாங்க, அடுத்த ஃபோட்டோ காப்பினா இங்கேலாம் ஃபோட்டோ, இங்கே வந்து ஃபோட்டோ காப்பிலாம் அடிச்சது இங்கே தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம பீரோ கட்டணும். அதாவது இந்த படி மாதிரி இருக்குது தானே, மேலே படி மாதிரி இல்லை சதுக்க மாதிரி இருக்குது, அது மேலே தான் போய்ட்டு நம்ம உள்ளே போகணும். இந்த ஏரியாவை காட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் இது, இந்த பார்த்துக்கோங்க பொது சந்தை. இதெல்லாம் அப்படியே மார்க்கெட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான், மட்டக்களப்பு மார்க்கெட் பார்க்காதார்கள். அப்படி இந்த இடத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளு. இப்போ வாங்க நம்ம அப்படியே அங்கே எப்படி என்ன மாதிரி வெள்ளம் போட்டிருக்கு, என்ன மாதிரி அதையும் இருக்கா பார்ப்போம். அப்படியே எவ்வளோ தூரம் மட்டும் போகுது பார்ப்போம். ஏன்னா இந்த ஏரியா மட்டும் காட்டிட்டேன்டா, பிறகு உங்களுக்கு மட்டக்களப்பு வந்து வரும்போது எதால் வரணும், அங்கே அடுத்த வழியில் வந்து தெரியாத போய் செங்கோடியில் வராக்களும் பார்ப்பீங்க தானே. அப்போ அவங்களுக்காகவும் கொஞ்சம் அந்த ரவுண்ட போட்டு முன்னுக்கு கொண்டு போயிட்டு காட்டுறேன் என்ன மாதிரி. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்துட்டு, கொஞ்சம் இன்னும் ஒரு கிழமை கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுருந்தா இந்த கடைக்குள்ளெலாம் தண்ணி போயிடும் ஃப்ரெண்ட், அந்தளவு தண்ணி வரும். அவ்வளோ பஸ் ஸ்டாண்டே தாண்டும்டா பாருங்களேன், முன்னாடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்நேரம் நான் வீடியோவில் எடுக்கல, நானே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டிட்டு ஃப்ரெண்ட் அப்படியே இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வலது பக்கம் தான் இப்போ நம்ம திரும்ப போகிறோம். இப்போ இதில் வலது பக்கம் தான் ஃப்ரெண்ட் இப்போ திரும்ப போகிறோம். வாகனங்கள் வந்து கூட வந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் பார்த்திங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த இடங்கள் அப்படியே. அங்கேருந்து வந்தால் இடது பக்கம், ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம கல்லடியால் வந்து அந்த ரவுண்ட போட்டு வரும், ரவுண்ட போட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா சரி, அதில் வரைக்கலையே அந்த உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படியே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேச்சிக்கு முன்னுக்கு நிற்கும், இதாவது செங்கோடி இருந்து வர வழி தான் இது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நேராக போனால் அந்த ரவுண்ட போட்டால் அப்படியே நம்ம நேராக போக வேண்டியது தான். நீங்கள் காட்டுறேன் அப்படியே ரவுண்ட போட்டால் நேரம் போனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.